திருமாவை நம்பி மொத்தமாக இழந்த எடப்பாடி மொத்தமும் போச்சே. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக்கொண்டு தனிமையில் நாடாளுமன்ற தேர்தலையும் 2026 சட்டசபை தேர்தலையும் சந்திப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாஜகவில் இருந்து வெளியே வந்த அதிமுக திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்வசம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. பாமக வெளியில் சென்றாலும் விசிகாவை வைத்து தேர்தலை சந்தித்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வெல்லலாம் என்று எடப்பாடி பழனிசாமி மனக்கணக்கு போட்டுதான் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். திருமாவளவன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதியாகியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருந்தார். இந்த செய்தி அறிந்த அரசியல் வட்டாரங்கள் விசிகா கூடிய விரைவில் அதிமுக பக்கம் வரக்கூடும் என கருத்துக்களை வெளியாக்கின. விசிகா வந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அதிமுகவில் இணையக்கூடும் என்ற தகவல் வெளிவந்தது. இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதற்கு விசிகா தலைவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது அரசியல் காரணம் இல்லை, அவரது உடல்நலம் குறித்து மட்டுமே பேசினேன் என மறுப்பு தெரிவித்தார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நம்பி திமுகவில் இருந்து வெளியேற உடன்பாடு இல்லையாம். ஏனென்றால் பழனிசாமியின் அரசியல் வரலாறு அப்படி இருக்கிறது. முன்னதாக சசிகலாவை கட்சியில் இருந்து வெளியேற்றினார் எடப்பாடி. அதிமுக கட்சியை சசிகலா தான் இபிஎஸ் இடம் ஒப்படைத்திருந்தார். அவரையே கட்சியில் இருந்து விலக சொன்னது நம்பிக்கை துரோகம். அதேபோல் அதிமுகவில் ஒற்றை தலைமை மோதல் காரணம் இருந்து வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இருந்து நீக்கினார். இருப்பினும் அதிமுக சின்னம் யாருக்கென்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்போது பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியுள்ளது. பல வருடம் அதிமுகவிற்கு உறுதுணையாக இருந்த பாஜகவையே வெளியில் தள்ளிவிட்டது. அப்படி இருக்க நாளை நமக்கும் இப்படித்தான் உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் வெளியேற்ற வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் எடப்பாடியுடன் விசிகா கைகோர்ப்பது சாத்தியமல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விசிகா வந்தால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வரும் நிலை இருந்தது. தற்போது ஏதுமில்லாமல் தனியாகத்தான் இருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி அவசரப்பட்டாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எடப்பாடியுடன் கூட்டணி அமைக்க தற்போது தமிழ் மாநில காங்கிரசும் புதிய தமிழகம் கட்சி என இரு கட்சிகள் மட்டும்தான் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. இருவரும் 3 சீட்டு கேட்டு வருகின்றன. இதனால் எடப்பாடி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார். ஆனால் புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுகவை பாஜகவுடன் இணைக்கத்தான் பேசி வருகிறார். அவரும் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் மன வருத்தத்தில் இருக்கின்றன. காரணம், பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால்தான் நமக்கு பலம் என்று முன்னிறுத்திதான் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், ஏ கே செல்வராஜ், அமல் கந்தசாமி உள்ளிட்டோர் சந்தித்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்திருந்தனர். விரைவில் இவர்கள் பாஜக பக்கம் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என அறிவித்திருந்தோம். முன்னாள் அமைச்சர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது அனைவரது முகத்திலும் புன்னகையை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மட்டும் அவசரப்பட்டீங்க எடப்பாடி என்பது போல் சோகத்தில் தென்பட்டார். எனவே எஸ் பி வேலுமணி உட்பட வரும் காலத்தில் பாஜக பக்கம் செல்ல வாய்ப்புள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக குறைந்தபட்சம் 10 சீட் வெல்லவில்லை என்றால் 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை பெற முடியாத சூழல் ஏற்படக்கூடும் என்றும் தற்போது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. பாஜகவில் இருந்து வெளியேறினால் சிறுபான்மையினர் ஓட்டு வரும், புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைய வரும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மொத்த ஆட்டமும் தலையீழாக மாறிவிட்டது.